கீழே அமர்ந்து கொண்டு விஜய் சேதுபதி அவர்களை இன்னும் மேலே தூக்கிவிட நினைக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், ஆல்ரெடி மேலேயே இருந்து இன்னும் மேலே அவரை வந்து ஹைப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிற விஜய் சேதுபதி சாரோட ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டு, அந்த வாடில் படத்துலேயோ நடிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லும் போதே சூப்பராக இருக்கும், அது ரவிக்குமார் சார் கூட சொன்னார். அது பயங்கரமாக, அதாவது வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி அந்த சீனே ஓடும். இப்போ வந்து லைக் ஒரு ஃபைட் அப்படின்னா ஃபுல்லாக அவரே வந்து அங்கேயே நின்று ஆ ஊ எல்லாம் பண்ணுவார். அப்படி சொல்லிட்டே இருப்பார், திடீர் போகிறாரு விஜய் சேதுபதி போகிறாரு அப்படின்ட்டு, அது என்ன சார்னா ஆட்டோவில் போகிறாரு அப்படிம்பாரு. ஸோ அந்த லெவலுக்கு அப்படியே தத்ரூபமாக நடிச்சு காமிப்பார். நான் கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமையை நினச்சி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தத்ரூபமாக சொல்லுவார். அதே மாதிரி சொன்னது அப்படியே அதை வந்து எடுத்து அந்த படத்தில் வந்து அதோட ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ஒரு மைல்கல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு முதல்ல இன்னும் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பல படிகளுக்கு போகிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சிவாக்கு. அப்புறம் அப்படியே ஆர்டரில் சொன்னோன்னா ஃபைட் மாஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ அவரும் அப்படி தான் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு தனித்தனி இதுவாக எல்லாரையும் பாராட்டும் போது கண்டிப்பாக ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் சாருக்கும் இதில் கண்டிப்பாக மிகப்பெரிய பேர் இருக்கும். அந்த வாடியில் அப்புறம் வத்திக்குச்சி ரெண்டு படம் வந்து எனக்கு அவர் மாஸ்டர், அதாவது அந்த படத்தில் இருந்தார். வத்திக்குச்சி படத்தில் வந்து நான் அதை ஒரு ரெண்டு மூணு இடத்துல பயங்கரமாக அடி வாங்குவேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சிவகார்த்திகெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், இது சூப்பராக நடிச்சிருக்குப்பா அடி வாங்குற மாதிரி, சத்தியமாக உண்மையிலேயே அடி வாங்கினியா நான், நடிப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தத்ரூபமாக ராஜசேகர் மாஸ்டரும் செய்வார். கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபைட்டு வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். அப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், ஆக்சுவலாக நம்மளோட அவர் நல்ல ஃப்ரெண்ட், அவர் நம்மளோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பேண்ட் கிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்குவாங்க, படம் நான் தரமாட்டேன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. நம்ம ஒரு ஷர்ட் நல்லா வாங்கிருந்தா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ரெண்டு காம்படிஷன் தூக்கி வச்சுட்டாரு, போட மாட்டேங்கிறார் படத்தில். கேட்டேன் சார் என்ன, இல்லை இல்லை நல்லா இருக்குது நானே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு சீனை கட் பண்ணி விட்டார். பட் ஓகே, அடுத்தது விஜய் சார் படத்துக்கும் அவரு தான் பைரவாக்கும் அவரு தான். இப்பயே சொல்லி வச்சுக்கிறேன், நான் வந்து கவுனிகா முட்டை இந்த படத்தில், அந்த படத்தில் இந்த மாதிரி தான் பண்ணீங்கன்னா உங்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு வாசலே வந்து சூசைட் பண்ணுவேன், அதில் ஒரு டைலாக் மிஸ் ஆனால் கூட. அப்போ கண்டிப்பாக பண்ணிடுங்கன்ற மாதிரி இவங்க வேறு பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரவிக்குமார் சார். ஸோ அவரோட நடித்தது வந்து, ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவரோட வந்து தங்கமகனில் நடித்தேன். அப்புறம் அவருடைய டைரெக்ஷனில் வந்துட்டு முடிஞ்சா இவனை குடி, இப்போ ரெமோலியும் நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப, அதாவது இந்த படத்தில் காமெடி சீன்ஸ்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாரோட எனக்கு அவரோட தான் நிறையா இருக்குது, ரவிக்குமார் சாரோட. ஸோ அவரோட அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரோட நடிக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் இமானண்ணன், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி பெறும் இமானண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் தான் ஒரு ஒரு சாங் ரிலீஸ் அன்னைக்கும், ஐ மீன் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கும் எனக்கு எங்களுக்குலாம் கூட்டு போய் சோறு வாங்கி தருவார். அது வந்து அடிக்கடி நடக்கிறதுனால எப்படியுமே மாதத்துக்கு ஒரு 20 வாட்டி கூட்டு போய் வாங்கி தராரு, அவ்வளோ ஆடியோலாம் நடக்குது அவருக்கு மட்டும். எனக்கு தெரிஞ்சு சத்யம் தியேட்டரில் வந்து இங்கே மேனேஜர் இருக்காங்களோ இல்லையோ அவர் இருக்காரு, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்காருன்னு இன்றைக்கி ஒரு ஆடியோ லஞ்சிருக்குப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இமானண்ணன். அப்புறம் யுகபாரதி சார், இந்த படத்தில் எல்லா பாடலும் சிறப்பாக எழுதியிருக்காரு. நீங்கள் இமானண்ணன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும்போது மைக் இருக்குதோ இல்லையோ யுகபாரதி சார் இருப்பார். அதாவது இதுக்கப்புறம் வந்து வரலாற்றில் எங்கள் ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது ரெண்டு பாரதி தெரியும், உண்மையிலே வந்து மகாகவி பாரதி, இன்னொன்று யுகபாரதி. அந்தளவுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர், உண்மையிலே மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்து எந்த ஒரு ஒரு சாக்ரிஃபையும் இல்லாமல் எல்லாருக்கும் அன்னிக்கே சேலரியை கொடுத்து, ஸோ எல்லாரும் ரொம்ப முழு மனசோட கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து உண்மையிலே அதை ஆசைப்படுறோம். அப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்களும் வந்துட்டு அப்படி தான், அவங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவங்களும் அங்கேயே இருந்து, ஸோ அவங்களும் வந்து ரொம்ப முழு மூச்சாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அப்புறம் கடைசியாக வந்து விஜய் சேதுபதி சார், அவர் வந்து நான் வந்து அவரோட நடிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே, ஆனால் உங்களுக்கு மாஸ் படம் பண்ணிகிட்டே இருங்க சார். அதாவது நான் வந்து உங்கள் ஒரு செகண்ட் நடிகராக கேட்கல, உங்களோட ஃபேனில் ஒருத்தராக தான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது, இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னா நேற்று ஆண்டவன் கட்டளை பார்த்தேன் நேற்று நைட் ஷோ, அதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ராஜா கெட்டப்பில் நடந்து வருவார் அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மியூசிக் கூட வரல, ஆர்ஆர் கூட வரல, பட் அவர் வெறும் நடந்து வர்றார் ஒரு 3 செகண்டுக்கு, செம்ம கிளாப்ஸ் தியேட்டரில் எல்லாருமே, ஏன்னா அவர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க அதை. அப்புறம் ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொன்னால் ஒரு பாத்திரத்தை எட்டி வதப்பார், அதுதான் மேக்ஸிமம் மேக்ஸினே அந்த படத்தில், அதுக்கே செம்ம கிளாப்ஸு.
சோ அந்தளவு வெயிட் பண்றாங்க, அவர்கிட்ட ஆக்ஷன் எதிர்பார்க்கறாங்க. அதை வந்து கண்டிப்பா அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் பிரதர், கண்டிப்பா வந்து. அண்ட் அவரோட நடிக்கும்போது என்னன்னா, கூட நடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு சீன்ல அப்படியே இருக்கும் போது அப்படியே ஒரு சீன்லாம் இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. ஒரு பெரிய லென்த் டைலாக் அவருக்கு. நான் டைலாக்லாம் விட்டேன், அவர் நடிக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன், சூப்பரா நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என் கூட நிறைய நான் பண்ற படங்கள் எல்லா ஹீரோயின்ஸும் என்கிட்ட கண்டிப்பா ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன, ஐ லவ் விஜய் சேதுபதி அப்படின்னு இருக்காங்க. அவங்ககிட்டயும் அவர்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் என்கிட்ட சொன்னதை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே ஏதாவது சொல்லியிருந்தா கூட பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள், மாஸ் படங்கள் பண்ணணும். இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறது அதுதான். ஜெய் சேதுபதி சார்கிட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 5-6 படம் நடிக்கிறீங்கன்னா, 3 படம் உங்கள் டைப் ஆஃப் படம் நடிச்சுக்கோங்க. பட் ஒரு 3 படம் ஆடியன்ஸோட அந்த மாஸ் ஆடியன்ஸுக்காக நடிக்கணும். ஸோ அது ஃபேனில் ஒருத்தராக நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நானும் வந்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக இதோட படம் வெற்றி அடையும் அப்படி வந்து நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசரோட நல்ல மனசுக்காகவும் அண்ட் விஜய் சேதுபதியோட இந்த படத்தில் மேக்ஸிமம் அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.